வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்றைக்கி நெய் சோறு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் வந்து நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நெய் சோறு கேட்ட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், வெங்காயம், தக்காளி 1/2 கப் அளவுக்கு, பட்டாணி எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸு 2 கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 சின்ன பீஸ் வந்து பட்டை, தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், அடுத்து 1/2 மூடி தேங்காய், 4 மிளகு, 2 லவங்கப்பூ, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நான் இதை முதல்ல காட்டுறதுக்கு மறந்துட்டேன் வீடியோவில். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தட்டையை சேர்த்துடலாம். தட்டையை சேர்த்துட்டு உடனே பெருங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்கிட்டோம், அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ வந்து காய்கறி சேர்த்துடலாம். இப்போ பட்டாணி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சொல்ல மறந்துட்டேன் நான், சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, காரத்துக்கு காரம் வந்து இதுக்கு அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்த போதும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இது 1-2 கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்க, குருமா நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டோம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான நெய் சோறு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு நெய் சோறு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஈஸியாக சமைங்க, இஷ்டப்பட்டு சமைங்க. Thank you.